முத்துரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமேகலிடம் கேட்கலாம். மணிமேகலை, முத்துரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். என்னென்ன திட்டங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது, கூடுதல் விவரம் என பதிவு பண்ணுங்க. தற்பொழுது நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமைச் செயலகத்தில் முத்திரை பதிக்கும் திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் மட்டுமல்லாமல் இந்த ஆய்வுக் கூட்டமாகவும் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. உடன் அரசின் தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்களும் கலந்து கொண்டு அந்தந்த துறை சார்ந்த, அதாவது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் உருவான அரசு செயல்படுத்தப்பட்ட மற்றும் செயல்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய அறிவித்த சிறப்பு திட்டங்கள் எந்த அளவில் முடிக்கப்பட்டிருக்கு, அந்த திட்டங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு எந்த அளவு துரிதமாக நடைபெற இருக்கிறது, கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களுக்கு அதுக்கான மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த வகையில் மிக துரிதமாக நடைபெற வேண்டும் இருக்கிறது, அந்தந்த துறை சார்ந்த செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் மட்டுமல்ல அது குறித்த திட்டங்களில் செயலாக்கம் குறித்தும் இந்த துறை சார்ந்த செயலாளர்கள் கூறி வருகிறார்கள். இதில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு தலைமைச் செயலர் முருகானந்தம் மட்டுமல்லாமல் துறை சார்ந்த அதிகாரிகள் செயலாளர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு துரிதமாக கொண்டு வர முடியுமோ அந்த பயனாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் சிறப்பு திட்டங்கள், முக்கியமாக அணுமின் திட்டங்கள், அதுக்கப்புறம் திரைப்பட நகரம் நவீனமயமாக்கப்பட்ட திரைப்பட நகரம் உருவாக்குவது, வடச்சென்னை மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது ஓராண்டுகள் 2 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சிறப்பு திட்டங்கள், கழிவுநீர் கால்வாய்கள், இப்போ வரக்கூடிய வானிலை மாற்றத்தின் காரணமாக இருக்கக்கூடிய கழிவு நிலங்கள் உருவாக்கப்படுகிறது, மழைநீர் சேகரிப்பு திட்டம் உள்ளிட்ட சிறப்பு செயலாக்க திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிமேகலை.